தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று முதல் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. மொத்தமுள்ள 5090 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக 1940 இடங்களிலும் அஇஅதிமுக 1601 இடங்களிலும் காங்கிரஸ் 119 இடங்களிலும் பிஜேபி 82 இடங்களிலும் சிபிஐ 60 இடங்களிலும் சிபிஎம் 31 இடங்களிலும் தேமுதிக 92 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. 515 மாவட்ட கவுன்சிலர்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுக 187 இடங்களிலும் அதிமுக 154 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் சிபிஐ 7 இடங்களிலும் பிஜேபி 5 இடங்களிலும் சிபிஎம் தேமுதிக தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 276 இடங்களில் திமுக 156 இடங்களிலும் அதிமுக 76 இடங்களிலும் பிஜேபி 7 இடங்களிலும் காங்கிரஸ் 4 இடங்களிலும் அமமுக 9 இடங்களிலும் மதிமுக தேமுதிக சிபிஐ தமாக பாமக ஆகியவை தலா 2 இடங்களிலும் சிபிஎம் 1 இடத்திலும் சுயேட்சைகள் 13 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் திமுக 20 இடங்களையும் அதிமுக 5 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் 170 இடங்களில் 169 இடங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அஇஅதிமுக 49 இடங்களிலும் திமுக 78 இடங்களிலும் தேமுதிக 2 இடங்களிலும் பிஜேபி 3 இடங்களிலும் காங்கிரஸ் 7 இடங்களிலும் சுயேட்சைகள் 29 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. மாவட்ட கவுன்சிலருக்கான தேர்தலில் 17 இடங்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் திமுக 11 இடங்களிலும் அஇஅதிமுக 4 இடங்களிலும் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கு உள்ள 214 இடங்களில் திமுக 108 இடங்களிலும் அஇஅதிமுக 70 இடங்களிலும் பிஜேபி 8 இடங்களிலும் பாமக 3 இடங்களிலும் அமமுக 2 இடங்களிலும் சிபிஐ 2 இடங்களிலும் சிபிஎம் தேமுதிக காங்கிரஸ் ஆகியவை தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. மாவட்ட கவுன்சிலருக்கான தேர்தலில் மொத்தமுள்ள 21 இடங்களில் திமுக 15 இடங்களிலும் சிபிஐ பிஜேபி தலா 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. இதேபோல் இதர மாவட்டங்களிலும் உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.